பொல்லாதவன் படத்துல ஆரம்பிச்ச வெற்றிமாறன் தனுஷ் காம்போ இதுவரை நாலு பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு படமும் இவங்க கூட்டணியில வருது அப்படின்னாலே ஒரு செம்ம சம்பவம் கன்ஃபார்மா இருக்கும் அதுவும் தனுஷோட நடிப்பு தீனிக்கு சரியான இயக்குனர் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லலாம் பொல்லாதவன் ஆடுகளம் வட அசுரன் அப்படின்னு நாலு படங்களுமே தனுஷ் ரசிகர்கள் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நாலு படமுமே இந்த ரெண்டு பேரோட லைஃப்லயும் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு தனுஷ் இப்போ கேப்டன் மில்லர் மாரி செல்வராஜோட படங்கள்ல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வராரு அண்ட் அதே மாதிரி மாறனும் வாடிவாசல் படத்துக்காக ஒரு பெரிய மனக்கடல் போட்டுட்டு வராரு ஏற்கனவே விடுதலை பார்ட் ஒன் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கிற இந்த நேரத்துல இன்னும் சில மாதங்கள்ல பார்ட் டூ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கு அப்புறம் தான் எடுக்க போறாங்க நினைச்சிருக்கிற இந்த நேரத்துல அதை விட ஒரு வேற மாதிரி ஸ்கிரிப்டோட ஒன் லைன தனுஷுக்கு வெற்றி சொல்லியிருக்காராம் அண்ட் அந்த நாட் தனுஷுக்கு ரொம்பவே பிடிச்சு போக இதையே நம்ம முதல்ல பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிருக்காராம் அண்ட் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது கோலார் தங்கவயல் பின்னணியில நடக்கிற ஒரு ஆக்ஷன் கதையாம். கேஜிஎஃப் தங்கலான் போன்ற படங்களை தாண்டி வெற்றிமாறன் எப்படிப்பட்ட கதைய பிரசன்ட் பண்ண போறாரு அப்படிங்கறதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு அண்ட் இதுக்காகவே ரசிகர்கள் ரொம்ப ஆவலா வெயிட்டிங்ல இருக்காங்க பார்க்கலாம் கேஜிஎஃப் தங்கலான் போன்ற படங்களை தாண்டி வெற்றிமாறன் என்ன மாதிரி சோசியல் மெசேஜ் மற்றும் கதையோட படத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு